என்ன நடந்துகிட்டு இருக்கு? நடுக்காட்டுக்குள்ள சுத்தி யாரும் இல்ல, நடுக்காடு தோடம். என்னென்ன சமைக்கிறீங்க? சிக்கன், சிக்கன் வந்து கிரேவி, சாப்பாடு, ரசம். ஆமாம், எல்லாம் எல்லாம் ஒன்று தான். உப்பு கறி, உப்பு கறின்னு நினச்சா உப்பு கறி, சிக்கன் கிரேவி நினச்சா சிக்கன் கிரேவி தான். அது இருக்கட்டுண்ணே. இப்போ சின்ன வயசில், அதாவது ஒரு 15-20 வயசுக்கு அந்த காலகட்டங்களில் எல்லோரும் இந்த பாயாசம் இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் எடுத்து சமைப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய சின்ன வயசில் சமைச்சிருக்கீங்களாண்ணே? அதெல்லாம் நாங்கள் ஊரில் வந்து இந்த சின்ன குழந்தைகள்லாம் சேர்ந்து, நாங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன ஒரு வேலிக்காட்டுக்குள்ளே போயிடுவோம். ஊருக்கு வெளியே ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் கொண்டு போவோம். அப்போல்லாம் வந்து சீனி, அது வெள்ளைக்கட்டி தான். ஆமாம், பொங்கல் வைப்போம். பச்சரிசி ஒரு வீட்டில், என்ன ஏலக்காய், அது இதுன்னு எல்லோரும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஐட்டத்தை கொண்டாந்து நல்லா சமைச்சு இந்த பெரிய ஆளு வந்து வைக்கும்போது பார்ப்போம்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி வச்சுக்கிட்டு இந்த தேக்கு இலையில் வந்து பிடிங்கிட்டு வந்து அதில் வந்து பொங்கலை வச்சு சாப்பிடுவோம். பந்தி பறி மாதிரி அந்த அனுபவம் நிறைய இருக்குது. காசெல்லாம் அப்போ ஏது, காசு வீட்டில் 5 பைசா தர மாட்டாங்க. எல்லாம் பொருள் தான். பருத்தியா எங்கள் அம்மாட்ட வந்து 5 பைசா இருக்காது, 2 பைசா 1 பைசா 3 பைசா தான் இருக்கும். நான் எனக்கு அம்மா எனக்கு 5 பைசா தருவோம், நான் வாங்க மாட்டேன். எனக்கு 2 காசு வேணும். அதாவது 2 காசுன்னா ஒரு பைசா ஒரு 2 பைசா இருந்தால் கூட போதும். அது 2 காசு. நான் 5 பைசாலாம் வாங்க மாட்டேன் எங்கள் அம்மாட்ட. அது ஒத்த காசு செல்லாது அப்படின்னு. வருஷத்தில் நான் சொல்கிறது வந்து 80 காலகட்டத்தில், 80 வருஷம் முன்னாடி. ஆமாம், 80. நான் 73, எனக்கு 10 வயசுக்குள்ளான்னு வச்சுக்கோங்களேன். நான் பிறந்தது 73. அப்போ என்னென்னலாம் சமைப்பீங்க? நிறைய சமைக்க தெரியாதுல்ல. இந்த மாதிரி பொங்கல் வைப்போம், அவ்வளோ. மற்றபடி என்ன சமையல் எதுவும் செய்ய மாட்டோம். அதே மாதிரி இந்த காட்டுகளில் போய் இந்த படப்பு, மஞ்சனத்தி படப்பு போட்டிருப்பாங்க. அப்போ வந்து படம் பிரிக்கிறதுக்கு வந்து ஆள் போகும்போது நாங்கள் பின்னாடியே போவோம், ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு போனால் அந்த காட்டு எலிகள் இருக்குல்ல, காட்டு எலிகளை வந்து அடிப்போம். அடித்து ஒரு 10 எலி சேர்ந்ததுக்கப்புறம் இங்கேருந்து மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே கொண்டு போயிடுவோம். இந்த எங்கள் அண்ணாச்சும் தான் என்ன மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அதில் அந்த எலியில் இருக்கிற குடல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் தடவி அப்படி அங்கேயே நெருப்பு மூட்டி சூட்டாங்க போட்டு, ஆமாம், அங்கேயே சாப்பிட்ருவோம். அந்த எலிகளை சாப்பிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இன்றைக்கெலாம் அது மாதிரி சமைக்கிறாங்களானே? இன்றைக்கி அந்த மாதிரி அந்த இப்போ யார் எலியெல்லாம் திங்கிறாங்க? எலியை விடுங்க, இன்றைக்கி இருக்க சின்ன ஆளுங்க இது மாதிரி சமைக்கிறாங்க. கிடையாது, சின்ன ஆளு இப்போ யாரும் சமைக்க மாட்டாங்க. ஜென்ரேஷன் கிடையாது. அவங்க யூடியூப்பை பார்த்து சமைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த படிக்கிற பசங்க அந்த ஹாஸ்டலில் இருந்து சமைக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே சமைக்கிறாங்க. காடுகளில் அப்படி யாரும் இல்லை. எங்களை மாதிரி ஆளுக தான். என்ன இந்த நாங்கள் சமைக்கிறோம்ல, இந்த வந்துடுவாங்க, கூட வந்து சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிட சொல்லுவோம், சாப்பிட்டு போயிடுவாங்க. இதுக்கு வந்து ஒரு 660, ஒரு 520. எவ்வளோ பார்த்துக்கோங்க. 1200 ஆச்சு. ஆமாம், 1180 ரூபா. ஆமாண்ணே, 3 கிலோ சிக்கன்ண்ணே. 1 கிலோ சிக்கன் வந்து 220 ரூபா. 3 கிலோ 660. இந்த மேற்படி ஜாமான்கள் வந்து ஒரு 520. ஆமாம்.